ஹலோ சார், இவர் தான் எங்க அப்பா ஆத்மநாப சுவாமிகள். வணக்கம். இவர் ட்ரஸ்டி தனிகாச்சலம், இவர் பூசாரி அசக்கி முக்கணம். வணக்கம் நம்பி. ஹலோ, என் பேர் சிவா, வீடியோ கேமராமேன். இன்ட்ரடியூஸ்லாம் பண்ண மாட்டான். கோயிலுக்கு போகலாமா? ஆ, போகலாமே. கல்வெட்டில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்பா கூட்டிகிட்டு வந்தேன். இல்லாட்டி இவரோட அருவியை யார் தாங்கிக்கிறது? சின்ன வயசு பையன்ல அப்படித்தான் பேசுவான். பேசட்டும். சுவாமிகள் இங்கே வர்றாருங்கிற தகவல் தெரிஞ்சதும் இது வரைக்கும் நடக்காத ஒன்று நடந்து போச்சுங்க. என்ன? இன்னைக்கு கோவிலுக்கு பூஜை பண்ண வந்ததும் அடிச்சது பாருங்க, ஒரு சூற காத்து. என் ஆயுசுக்கும் அப்படி ஒரு காத்து அடிச்சு நான் பார்த்தது இல்லை. கோயிலே இடிச்சு விழுந்துருமோன்னு நான் பயந்துட்டேங்க. போகலாங்க, போகலாம். ஒண்ணும் இல்ல. இது வழக்கமா ராஜாவோ ஊர் பெரியவங்களோ கட்டின கோயிலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு பெரிய சித்தர் கட்டின கோயிலா தான் இருக்கணும். ஆமா சாமி, 180-200 வருஷத்துக்கு முன்னாடி நாகலிங்க சித்தர்னு ஒரு சக்தி வாய்ந்த சாமி இந்த காட்டுல வந்து தங்கியிருந்தாராம். அவருதான் இந்த கோயிலை கட்டி வழிபட்டதா தலப்புராணம் சொல்லுது. கர்ப்ப கிரகத்துக்குள்ள பாம்பு புத்து இருக்கணுமே. சரியா சொன்னீங்க சாமி, அம்மன் பீடத்தை சுத்தி பாம்பு புத்து தான் இருக்கு. அதனாலதான் அம்மனுக்கு நாககாளி அம்மன்னு பேரு. உள்ள போய் பூஜை பண்றவங்க சுத்தமா இல்லைன்னாலும் மனசுல களங்கத்தோட மந்திரத்தை சொன்னாலும் புத்துல இருந்து பாம்பு வெளியில வந்து தீண்டிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ நீங்க கடவுளுக்கு பயப்படல, பாம்புக்கு தான் பயப்படுறீங்கல்ல? தம்பி, அதிகமா பேசுன, பின்னால அப்பா, வேற ஏதாவது? எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா, நீ போய் படுத்துக்க. சரி. புத்தகத்தை பிரித்து படித்து பார்க்கும் சக்தியை கொடு
எனக்குள் குடியிருக்கும் நம்பியாத்திரியின் ஆவியே துர்த்தேவதைகள் இங்கே உன்னை அழைத்து வரட்டும். நீ அழிவதற்கு காரணமான ஆத்மா எதுவோ ஆவியே அதை எனக்கு நீ அடையாளம் காட்டு. நம்பியாத்திரி வம்சத்து புத்திரன் புத்திரியே, வரப்போகும் பௌர்ணமிதான் நான் உனக்கு தரப்போகும் கடைசி நாள். என்னை அழித்த ஆத்மா கடவுளை அடைய மறுபடியும் பிறப்பெடுத்திருக்கிறது. இரவை வெளிச்சமாக்கும் பௌர்ணமிக்குள் அந்த ஆத்மாவை பிரித்து அதன் ராஜமந்திரத்தை நீ பறிக்காவிட்டால் நம் குலம் நாசமடையும், துர்தேவதைகள் அழிந்து போகும், மனிதர்களுக்கு கபாலினியின் மதிப்பு புரியாது போகும். இதோ நீ வளர்த்த தீயில் தெரிகிறது அவனது அடையாளம். கண்டுபிடி, அழி, பௌர்ணமியை கருப்பாக்கி கபாலினியை சந்தோஷப்படுத்து. ஆத்மா, நீ எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். ஆத்மா, நீ எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன். கரிம்பாய் வீட்டு கல்யாணத்துக்கு வீடியோ கவரேஜ் போயிருந்தா கூட நாலு காசு நல்ல கறி சோறும் நான் சாப்பிட்டிருப்பேன். குடிடா. வேண்டாம் ப்ளீஸ். டேய் குடிடா, சமத்தோல குடி 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 குடிச்சுடா குடிச்சுடா ப்ளீஸ். இந்த மூடு மரத்துக்குள்ள குடி. சியர்ஸ். ஆத்மா, நீ எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். ஆத்மா, நீ எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன். அப்பா, அப்பா. என்னப்பா? உங்க ரூம்ல இருந்து யாரோ ஒரு பொண்ணு பயங்கர கோபத்துல கத்துற சத்தம் கேட்டுச்சுப்பா, அதான் வந்த. இங்க யாரும் வரலையே. சரி. ரகு, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. ஆனா நீ குடிச்சிருக்க இல்ல? ஐம் சாரிப்பா. சரி, நீ போய் தூங்கு, காலையில பாப்போம். அப்பா, ஏதோ முக்கியமான விஷயம். நீங்க குடிச்சிருக்கிற உங்ககிட்ட அதை சொல்ல முடியாது. நீ போ, காலையில நீயே தெரிஞ்சுக்க. ரகு. என்னப்பா? ஜாக்கிரதைப்பா. யாருடைய பங்களா? ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னால இங்க நம்பியாத்திரின்னு ஒரு மலையாள மந்திரவாதி இருந்தானாம். அத செத்து போனதுக்கு அப்புறம் ராத்திரியில திடீர்னு விளக்கேறியதாவும் ஒரு பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேக்கிறதாவும் சொல்லுவாங்க. யாரியா அந்த பொண்ணு? நீ என்னையா சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. பொண்ணா? இப்பதான
தம்பி, நாய் கொலைக்குது, அங்க போய் பாப்போம் வாங்க. ரகு, உங்க அப்பாவோட துண்டுடா. என்ன சார் இதெல்லாம்? சார், இந்த மரத்துக்கடியில தான் நாகலிங்க சித்தர் சமாதியானார். அதுக்கப்புறம் தான் நாகலிங்க மரத்துல பூவே பூக்க ஆரம்பிச்சது. கோயில் பூஜைக்கு இங்கிருந்தா இன்னைக்கும் பூ பறிச்சிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல தம்பி, என்னைக்கு இந்த மரத்துல மஞ்சக்கொடி ஆடுதோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய விசேஷமே நடக்க போகுதுங்கிறது சித்தர் சொன்ன வாக்கு. எங்க அப்பாவோட மேல் துண்டு ஏதோ தற்செயலா அந்த மரக்கலையில தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏன் எவ்வளவு பெரிய கதை சொல்ற? உங்க அப்பாவோட மேல் துண்டு சொல்லி வச்ச மாதிரி எங்க சித்தரோட மரத்துல எப்படி தொங்கும்? இது தற்செயலா நடந்ததுன்னு சொன்னா முட்டாள் கூட நம்ப மாட்டான். இது இங்க சித்தர் சொன்ன மஞ்சக்கொடியே தான். நான்சென்ஸ். இங்க பாருங்க சாமி, இந்த சித்தர் மஞ்சக்கொடி இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த ஏரியாவில தான் எங்க அப்பா காணாம போயிருக்காரு. மிஸ்டர் கண்ணபிரான், எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஐ வாண்ட் மை டாட் ஃபாஸ்ட். கம் ஆன். நேற்று ராத்திரி கடைசியா எங்க அப்பா ரூமுக்கு போனப்போ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு. ஆனா நான் குடிச்சிருந்ததுனால சொல்ல மாட்டேன்ட்டாரு. காணாம போன எங்க அப்பாவுக்கும் அந்த கோவில் பூசாரிக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் மேலதான்டா எனக்கு சந்தேகம். குடிமி பெருசா வச்சிருந்தா சந்தேகப்படுறதா? நல்ல வேலை எனக்கு குடிமி இல்லப்பா. விளையாடாதடா, உனக்கு தெரியாது. மோகினி நடமாட்டம் இருக்குன்னு ஒரு பங்களாவை காட்டினாங்களே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்த வெறும் ஜன்னல தான் நீ பார்த்த. அந்த ஜன்னல் கிட்ட இருந்த மோகினியே நான் பார்த்தேன். என்னது, மோகினியை பாத்தியா? அது மட்டும் இல்ல, அந்த மோகினி கிட்ட பூசாரி ஏதோ சைகை பண்ணதையும் பார்த்தேன். டேய், என்னடா மோகினின்னு சொன்ன உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயா ஐயோ! யாரு? சீக்கிரம் கொளுத்துறா. யோ, பகல்லே உன்னை பார்த்து இவன் பயப்படுறான், இப்ப ராத்திரிலும் ஏயா வந்து பயமுறுத்துற? நீ ஒண்ணு செய், அம்மாவை சனிக்கு நல்ல பெரிய விளக்கா எடுத்துட்டு வா. என்ன விஷயம்? குகையம்மா உங்களை பார்க்கணுமா, கூட்டிட்டு வர சொன்னாங்க. டேய், என்னடா குகை போகன்னு பயமுறுத்துறான்? குகையம்மாவா? யார் அவங்க, என்ன எதுக்கு பார்க்கணும்? குகையம்மா அந்த குகைக்குள்ள போய் 25 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வெளியில வந்ததில்லை. நாங்கத்தான் அவங்கள போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பார்க்க விரும்புறது உங்களை மட்டும்தான். வரீங்களா? அங்கெல்லாம் வர முடியாது, வேற வேலை இருக்கு. போ சுமாரா, அங்கேயாவது போய் அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாப்போம். கேள்டா, உன்னோட போனா நம்மள கவுத்துருவான். வா போயிடலாம். பயப்படாம வாடா. வா ரகு. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பெட்டிய எடு. தான் பூஜை பண்ண நாகலிங்க மரத்துல என்னைக்கு மஞ்சக்கொடி ஆடுதோ அன்னைக்குதான் தான் பெட்டிய திறக்கணும்னு சித்தரோட உத்தரவு. இனிமே இது உன்னுடைய சொத்து. படி. நாகலிங்க சித்தனின் சூக்கும தேகத்தில் 14,000 கோடி சூரியர்கள் உதித்த பஞ்சமி நாளில் சங்கரநாடியில் பிரகாசித்த நாககாளியின் வாக்குகள் இவை என தெரிந்து கொள்வாய். சித்தர் மூலமா நாககாளி அம்மா சொன்ன வாக்கு பாயுது. இத கேக்கிறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மேல படி. யூத சித்தன் 18-50 என்னும் கணக்கின்படியாக வெள்ளை பிரேதங்களும் கருப்பு பிரேதங்களும் போரிட்டுக் கொள்ளும் பூங்காவனத்தை காட்டுவாள் காளி. ஆனால் விய வருஷத்தில் அன்றோ 3 வர்ணங்களும் வானம் பார்க்கும் வழி இருக்கிறதென மாகாளி சொல்கின்றாள். யூத சித்தன் இயேசு பிரான சொல்லுது சாமி, 18-50 கணக்கின்படினா
கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 1850 வருஷம்னு அர்த்தம். அந்த வருஷத்துலதான் சித்தர் இதை எழுதி வச்சிருக்காரு. வெள்ள பிரேதங்களும் கருப்பு பிரேதங்களும் போரிட்டதுன்னா வெள்ளக்காரங்களோட நாம சண்டை போட்ட நேரம். விய வருஷத்துலதான் நம்ம நாட்டு மூவரண கொடி ஆகாசத்துல பறக்கும்னு எழுதி வச்சிருக்காரு. விய வருஷம்னா உங்க இங்கிலீஷ் கணக்குப்படி எது தம்பி? 1947. சித்தர் எழுத்தப்படி நடந்துச்சுல்ல, மேலப்படி. விடுதலை ஆனபின் தேசத்தின் விதிகளை கேட்பாய். வெடிகளின் சத்தத்தில் கொடிகள் போர்த்தும் உடல்கள் சிதறும். இதாவது புரிஞ்சுதா? கொடி நீங்க சாமி சொன்னது நம்ம தேசிய கொடிய புரிஞ்சுதுங்க. டேய், சித்த சொல்றது நம்ம தேச தலைவர்களை பத்தி. மகாத்மா காந்தியில் ஆரம்பிச்ச வெடிகுண்டு சத்தம் இப்ப ராஜீவ்காந்தி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுவரை நடந்தது போக இனியும் ஒன்று கேட்பாய். காளியின் கட்டளை இது என நீ தெரிந்து கொள். நாகலிங்கனின் புனித விருட்சத்தில் மஞ்சள் கொடி ஆடும்போது நாகக்காளி கோவிலின் சக்கரங்களுக்கு சக்தி ஏறும், பீடம் பிரகாசமடையும், தீர்த்த சுனை தெய்வீகமடையும். மஞ்சள் கொடி ஆடியதிலிருந்து வரும் பௌர்ணமி நாளில் உற்சவ நேரத்தில் ஒலிக்கும் 7வது கோவில் மணியோசையின் போது கருணை ஒளி வெள்ளமாக பக்த கோடி ஒருவருக்கு கண்முன்னே தெய்வம் காட்சியளித்திடும். தெய்வம் நேருக்கு நேர் தரிசனமாகும் முன் 7 தினங்களில் தீர்த்த சுனையில் குளிப்போர்க்கு தீராத வியாதிகள் தீரும், மாறாத கவலைகள் மறையும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். கொஞ்சம் கத்தாம இருக்கீங்களா பிளீஸ்? லோக்கியா மேடம், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான், அதனால அவர் நேருக்கு நேர் வருவாருங்கிறத நம்ப தயாரா இல்ல. 150 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதுனதுங்கிறீங்க, ஏன் முந்தா நாள் கூட எவனாவது ஒருத்தன் பழைய பேப்பர்ல இப்படி கிரிக்கு இருக்கலாம் இல்லையா? முதல்ல மெட்ராஸ்க்கு போய் இதை நான் லேப்ல டெஸ்ட் பண்ண போறேன். அண்ட் ஒன் மோர் திங், காணாம போன எங்க அப்பாவுக்கும் உங்க கூட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சு, கடவுள் நேர்ல வரமாட்டாருமா? போலீஸோட நான் தான் நேர்ல வருவேன். வட போலாம். ஒரு முக்கியமான விஷயம் உண்மையா இல்லையா தெரிஞ்சிடும். என்னது? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரா இல்லையான்னு லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்லணுமா? ஆமா, கோவில்ல டெஸ்ட் பண்ணி யாராலயும் கரெக்டா சொல்ல முடியலையா? நீ யாரு டெஸ்ட் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லு. உனக்கு கடவுள்னா எப்பவுமே கிண்டல் தான். கிண்டல் பண்ற மாதிரி நீங்க தான் நடந்துக்கிறீங்க. சரி, அதை விட முதல்ல டெஸ்ட் பண்ணி வை, நான் போன் பண்ணிட்டு வரேன். ஓகே. என்ன பண்ணுமாகும்? கடவுள் ஒரு பக்தருக்கு காட்சி தர போறாரு எழுதியிருக்கே, இத மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? இதுல எழுதியிருக்கத நீ நம்பறிய? நிச்சயமா, சித்தர் எழுதினதெல்லாம் உண்மையா நடந்திருக்கே. அப்ப அவர் சொன்னபடி கடவுளும் கண்டிப்பா வருவாரு. இத என்னால நம்ப முடியல.
உனக்கு நம்பிக்கை இருக்க இல்லையங்கிறதுலாம் முக்கியம் இல்ல. இது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதை நீ கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது. எங்க அப்பா காணாம போனதுக்கும் இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்த கும்பலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அந்த கும்பலை வச்சு எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டான்ட்டு தான் நான் இங்க வந்தேன். சோ இந்த சித்தர் அருவி கடவுள் வரப்போறாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். பை. நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் எழுதின நிகழ்ச்சி எல்லாம் உண்மையா நடந்திருக்கு. அதே மாதிரி கடவுளும் நிச்சயமா வருவாரு. இது எல்லா பத்திரிகையிலும் வரணும். இத பத்தி எல்லாருக்கும் தெரியணும். திவ்யா, நீ ஒரு ஃபேமஸ் ரைட்டர், உனக்கு நிறைய பத்திரிகைக்காரங்களை தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது சித்தரோட டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். ஆமா, ஏற்கனவே பத்திரிகையில எல்லாம் பெரிய மனுஷங்க சொல்ற பொய்ய படிச்சு ஜனங்க கொதிச்சு போயிருக்காங்க. இப்ப செத்தவங்க பொய்யெல்லாம் படிச்சாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், எல்லா பத்திரிகை ஆபீஸையும் கொளுத்திருவாங்க. வாழ்க்கையில கடைசி நம்பிக்கையும் போனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே, கடவுளாவது வந்து காப்பாத்த மாட்டாராங்கிற நம்பிக்கையில தான். நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற நவீன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. நான் அவரை எப்படியாவது அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். நவீன் உன்னோட காதல மாத்திரம் இல்ல, நாடறிஞ்ச ஒரு பாடகரும் கூட. அவரோட அம்மாவும் சாதாரண படிப்பறிவு இல்லாத பொம்பளை கிடையாது. நவீன் அட்மிட்டா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே சீஃப் டாக்டர். அவங்கள இந்த விஷயத்துல கன்வின்ஸ் பண்றது உனக்கு அவ்வளவு சுலபம் இல்ல. அதனாலதான் சொல்றேன், சித்தரோட டாக்குமெண்ட் எல்லா பத்திரிகையிலயும் பெரிய நியூஸா பிரபலம் ஆனாதான் நவீனி அவங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி நான் அவரை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போக முடியும். சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற அந்த கேன்சர் பேஷண்ட் ஏதோ அபத்தமான ஸ்டேட்மெண்ட் கிடைச்சதுங்கிறதுக்காக எங்கேயோ காட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேங்கிறியே, கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற உண்மையான ஃப்ரெண்டா இருந்த இந்த உதவி நீ செய். ஒண்ணு, இந்த நியூஸ் பத்திரிகையில வர மாதிரி பண்ண. இல்ல, நவீன் செத்த அடுத்த நிமிஷமே நானும் செத்துட்டேங்கிற நியூஸ நீயே பத்திரிகையில படிப்ப. ஹே பத்மா, என்ன இந்த பைத்தியக்காரி மாதிரி பேசுற? நான் எனக்காக மட்டும் சொல்ல, நீயும் அந்த கோயிலுக்கு வந்தேனா உனக்கு போன கண் பார்வை கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். சரி, நீ முட்டாளா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட், அதனால நான் இதை செய்றேன். ஆமா, நீ சொன்ன புத்தரோ சித்தரோ அவர் எழுதின டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு? மிஸ்டர் ராகு. எஸ். ஐ அம் திவ்யா, நான் ஒரு ரைட்டர், உங்க கொலீக் பத்மாவோட ஃப்ரெண்ட். வாங்க. ஐ அம் சாரி, இந்த பக்கமா வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? கடவுள் வரப்போறாருங்கிற விஷயத்த நீங்க ஏன் பப்ளிஷ் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் நாட் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இது ஏதோ ஒரு காட்டு கோகையில் எனக்கு கிடைச்ச டாக்குமெண்ட். ஆஸ் அன் ஆர்கியாலஜிஸ்ட் இதை நான் என் டிபார்ட்மெண்ட் தான் சப்மிட் பண்ணுவேன். பிரசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சித்தரோட ஸ்டேட்மெண்ட்ல வர பௌர்ணமி அன்னைக்கு கடவுள் ஒரு உண்மையான பக்தருக்கு காட்சி தருவார்னு எழுதியிருக்கிறதா பத்மா சொன்னா. நீங்க சொல்றபடி டாக்குமெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அது ஒரு ஹையர் ஆபீசருக்கு போய் அவங்க அதை அனலைஸ் பண்ணி அவங்க அதை பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள பௌர்ணமியும் போய் ஒருவேளை கடவுள் இருந்தாருன்னா அவரும் வந்துட்டு போயிடுவார் இல்லையா? வந்துட்டு போகட்டுமே, எனக்கு என்ன? அப்படி கடவுள் இருக்கிறதா இருந்தா உண்மையான பக்தர் யாருன்னு அவருக்கு தெரியும்ல. அந்த பக்தர் எங்க இருக்காரோ அங்க போய் காட்சி தந்துட்டு போகட்டுமே. காபி ஜோக் அடிக்கிறீங்களா? உங்களை மாதிரி கடவுள் பக்தி இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா தெய்வ நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் நம்ம நாட்டுல அதிகம். அவங்களோட உணர்வுகளுக்கும் நம்பிக்கைக்கும் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. தயவு செஞ்சு சித்தரோட டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நானே நம்பாத ஒரு விஷயத்த ஏற்கனவே மூட நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்க கிட்ட சொல்லி அவங்களையும் முட்டாளாக்கணுமா? நீங்க படிச்சவரு, உங்களை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினைச்சேன். நீங்க இவ்வளவு பிடிவாதக்காரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அப்பா அந்த காட்டுலதான் காணாம போயிட்டதா பத்மா சொன்னா. ஒருவேளை இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்றதால அவர் திரும்ப கிடைச்சாலும் கிடைக்கல இல்லையா?
இப்ப முட்டாள்தனமா பிடிவாதம் பிடிச்சிட்டு அப்புறம் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. I'm sorry for wasting your time. போன கறி என்னமா ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி மோகினி பங்களாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆமா, ரகுவ பாத்தியா? அவர் ஊர்ல இல்லையா? ஓ, வருவா, நிச்சயமா வருவா. ஒரு முக்கிய அறிவிப்பு. பொதிகமலை சாரலில் ஒரு காட்டு பகுதியில் உள்ளே அமைந்திருக்கிறது நாககாளியம்மன் கோவில் என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கோயில். அந்த கோயிலை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக சென்ற புதைபொருள் ஆராய்ச்சித்துறை வல்லுநர் திரு ரகுநந்தனுக்கு அபூர்வமான தகவல்கள் கிடைத்துள்ளன. காட்டு பகுதிக்குள் இருக்கும் இந்த கோயிலுக்கு செல்லும் வழி மிக கடுமையாக உள்ளது. இருந்தாலும் பக்த கோடிகளின் வசதிக்காக தமிழக அரசாங்கம் பல வசதிகளை செய்து தந்துள்ளது. ஆன்மீக நேயர்களுக்கு ஒரு நற்செய்தி. பொதிகைமலை அருகே உள்ள நாககாளியம்மன் என்ற பழைய கோவிலில் வரும் பௌர்ணமி அன்று தெய்வம் நேரில் தோன்ற போவதாக நம்பப்படுகிறது. கடவுளே நேர்ல காட்சி அளிக்க போறாருன்னு டிவி பத்திரிகை எல்லாம் தைரியமா போய் சொல்றாங்கப்பா. அது மட்டும் இல்ல சர்வனா, நம்ம அப்பாவி ஜனங்கள்ல அது உண்மைன்னு நம்பிடுவாங்க. பக்திங்கிற பேர்ல பணக்காரனுங்க பண்ற பித்தலாட்டம் தான் அது. ஜனங்க ஜாஸ்தி ஏமாறுற இடமே கோயில் தான். உருட்டாம்போக்கில் நடக்கிறதெல்லாம் கும்பிடுற தெய்வம் தான் கொடுக்குதுன்னு ஜனங்க நம்புறதுனாலதான் கோயில்ல இவ்வளவு கூட்டமே கூடுது. எல்லாத்தையுமே ஆண்டவன் கவனிச்சுப்பார் நினைச்சு அவரு மேல பாரத்தை போட்டுட்டு இவன் உழைக்கிறத விட்டுட்டு சோம்பேறி ஆயிட்டான். ஆக மொத்தம் தன்னை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சவன் எப்படா உருட்டுவான்? இப்பவும் சொல்றேன், இவ்வளவு பகிரங்கமா கடவுள் தோன்ற போறான்னு சொல்றாங்கன்னா அந்த கோயில்ல ஏதோ மேஜிக் பண்ணி யாரோ ஃப்ராடு ஒருத்தனை கடவுள்னு சொல்லி ஏமாத்த போறாங்க. இது வேணா நிச்சயம். இந்த அக்கிரமத்தை எல்லாம் இப்படி உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு வேடிக்கையை பார்க்கணும். அந்த கோயிலுக்கே விடுவிப்பு. அது வெடிச்சு செதற வெளிச்சத்துல கடவுள் சக்தி எல்லாம் உண்மை இல்லைங்கிறத ஜனங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் நம்ம இயக்கத்தோட கொள்கைக்கு மரியாதை கிடைக்கும். அந்த கோயிலை வெடிக்கிறதுக்கு 15 ஜெலட்டின் ஸ்டிக்ஸ், டிஎன்எக்ஸ் 1 கிலோ, ரேடியோ, ரிமோட் இதெல்லாம் தேவைப்படும். எப்படியும் இந்த திட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு 3-4 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படி புரட்டுறதுன்னு தான் புரியல. நாங்க கடவுளுக்கு எதிரிங்க, அதனால உங்களுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பணம் இதுல இருக்கு, வெச்சுக்குங்க. தெய்வம் தோன்ற போகுதுன்னு பத்திரிகையில எழுதி இருக்காங்களே, அந்த கோயில அங்க இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? யாரடா அவங்க? புதுசா நம்ம இயக்கத்து மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டாங்க ரெண்டு பேர் சொன்னானே, அது இவங்க தான். பணம் வச்சிருக்கவங்க ஜனங்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறாங்களா? சரித்திரத்துல இதுவரைக்கும் நடந்தது இல்லையா? அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சியா? டோன்ட் வரி, நல்லா விசாரிச்சிட்டேன். அவங்களை நம்பலாம். நான் போய் மற்ற ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன். அனில், நம்ம ஆளுங்களை ஏற்கனவே தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் விஷயத்துல மாத்திரம் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போன ஜென்மத்துல போலீஸா இருந்தாலும் அவங்க பார்வையில் நான் படமாட்டேன். போதுமா? பாட்டி மாட்டிச்சு பார். ஏய் நில்லுடா, ஏய் நில்லு 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 ந
இதுதான் இறந்து போன தீவிரவாதியோட டைரியா? எஸ் சார். இதுல வரைஞ்சிருக்கிற கோயில்ல தானே கடவுள் வரப்போறாரு? எஸ் சார். சோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் காட். எஸ் சார். நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? கிடைச்ச தடயங்களை வச்சு பார்க்கும்போது மினிஸ்டருக்காருக்கு பாம்பு வச்சு அவரை கொண்டவங்களும் இப்ப கோயிலுக்கு விடுவிக்க பிளான் பண்ணவங்களும் ஒரே குரூப்பா தான் இருக்கணும். அந்த குரூப் வெடிகுண்டுகளை யூஸ் பண்றது இல்ல, ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு நேரம் கொஞ்சமா தான் இருக்கு. அந்த தீவிரவாதிகளை பிடிச்சு ஜனங்களையும் கடவுளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எஸ் சார். கோயிலை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் புறப்படுங்க. எஸ் சார். ஆ மிஸ்டர் ஹரி, இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. எந்த போலீஸ் ஆபீசருக்கு கடவுளை காப்பாத்துற பாக்கியம் கிடைச்சிருக்கு? அப்படியே கடவுள் வந்தாருன்னா உங்க ப்ரொமோஷனை பத்தி கேளுங்க. செஞ்சா அவர் முழுக்க குணமாயிடுவாரா? அட்லீஸ்ட் இன்னும் 6 மாசமாவது நம்ம கூட இருப்பா. அதுக்கு ஆண்டவனை நம்பினா அவர் ஆயுசுக்கும் நம்ம கூட இருப்பார். அத்த ஆண்டவனா? எங்கடி இருக்கான் ஆண்டவன்? அப்படி இருந்தானா அங்க சாக கிடக்குறானே என் மகன், அவனை போய் பார்க்க சொல்லு. உருகி உருகி எத்தனை 1000 பாட்டு பாடியிருக்கான். ஒரு தெய்வம் விடாம அதை தவிர அவன் என்னடி பாவம் செஞ்சான் இப்படி அல்பாயசுல சாகிறதுக்கு? ஆண்டவனா ஆண்டவன்? ஆண்டவன் நம்ம கூட விளையாடலாம், அவர் கூட நம்ம விளையாட வேணாத்த. என்ன நம்பி நவீன நாகக்காளியம்மன் கோவிலுக்கு அனுப்பி வைங்கத்த, அவரை குணப்படுத்தி நான் கூட்டிட்டு வரேன். என் அளவுக்கு உனக்கு படிப்பும் இல்லை வயசும் இல்லை, இல்லாத ஆண்டவனை நம்புறதை விட நானே செய்ய போற ஆபரேஷன் தான் நான் நம்புவேன். நவ் யூ கேன் கோ. அத்தா இத பார் பத்மா, நீ ஆஃப்டர் ஆல் நவீனுடைய காதலிதான், ஆனா நான் அவனை பெத்த அம்மா. உன்னை விட அவன் மேல எனக்குதான் உரிமை ஜாஸ்தி இருக்கு, புரிஞ்சுதா? நவ் கெட் லாஸ்ட். என் பூவுக்கும் பொட்டுக்கும் எதுவும் வராம அவ பாத்துக்குவா. கட்டுங்க. மனப்பூர்வமா நீங்க என்ன காதலிச்சது உண்மைனா அந்த அன்பம் எல்லாம் சத்தியமா கேக்குறேன். கட்டுங்க. அறிவில்லைன்னா உன் உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து?
அவரை நான் இப்பவே நாகக்காளியம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். இனிமேலும் எங்களை தடுக்காதீங்க. நவீன், அம்மா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லா ஆசையும் நிறைவேற்றணும் இல்லையா? இவளோட மொதல் ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். பத்மாவோட கோயிலுக்கு போறத தடுக்காதீங்கம்மா, ப்ளீஸ். பழசல்ல நினைக்காதடா, வெறும் நினைப்பு, நான் மறந்துடலாம். ஆனா இது நெருப்பு, இன்னும் என்னெஞ்சில அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு. அதனால என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம், அக்காவும் மாமாவும் என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. அறநிலைத்துறையில வேலை பார்த்த அவருக்கு கோயில் தான் வீடு, சாமிதான் உயிர். கோயில் சொத்து திருடி இருந்த தர்மகர்த்தா பொய்க்கணக்கு எழுதி கையெழுத்து போடுன்னு மாமாவை நடத்தினான். அதுக்கு மறுத்த எங்க மாமாவை எங்க அக்கா கண் முன்னாலேயே குத்தி கொண்டுட்டான். அவர் மனசார கும்பிட்டு அந்த தெய்வம் அன்னைக்கு அவரை காப்பாத்த வர. அக்கா சரவணா, சரவணா, அக்கா சரவணா, என்னாச்சு தம்பி? தெய்வத்தை நம்புறதெல்லாம் முட்டாள் தான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இது உனக்கு மட்டும் ஏற்பட்ட நிலைமை இல்லடா. ஆயிரக்கணக்கான ஜனங்க இந்த அதிகார வர்க்கத்தினாலையும் பணக்காரங்களோட சுயநலத்தினாலையும் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒன்னு தவிர வேற எந்த நினைப்புமே உனக்கு வரக்கூடாது. வராதுடா. எனக்கு ஏற்பட்ட கொடுமை இன்னொருத்தருக்கு ஏற்பட நான் விட மாட்டேன். ஆமா சரி, நீ புறப்படு. ஏற்கனவே பேசினபடி நான் உன் கோயில சந்திக்கிறேன். முதல்ல ஏதோ ஒரு கோவில்ல கடவுள் வர போறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் எவனோ ஒரு தீவிரவாதி அந்த கோவிலுக்கு பாம் வைக்க போறான்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல எங்க கேன் ஐஜி கடவுள் வந்தா ப்ரொமோஷன் அவர்கிட்டயே வாங்கிக்கன்னு எங்கிட்ட ஜோக் அடிக்கிறாரு. சும்மா சார். ஆனா ஒண்ணு திவ்யா, எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி வேலை உலகத்துல வேற எந்த போலீஸ்காரனும் கிடைக்காது. ஏன் கோவப்படுறீங்க? சப்போஸ் கடவுள் உண்மையாவே வந்துட்டார்னா? கமான், நீ ஆரம்பிச்சிடாத. இல்லனா கடவுள் வரப்போறாருங்கிற விஷயத்த பத்திரிகையில பிரபலப்படுத்தினதுல எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. பங்கா? பத்து நாள் நடுக்காட்டுல அலைய விட்டுருக்கே, ரொம்ப தேங்க்ஸ்மா. கவலைப்படாதீங்கன்னா நானும் உங்க கூட வரேன். இருக்கிற பிரச்சனை போதாது, நீ கூட வந்து பிரச்சனை அதிகமா கிடாத. அங்க ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, அதுல ஏன் வெடிகுண்டு வைக்க போறான்னு தெரியல. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஐ அம் சாரி திவ்யா, நீ அங்க வர்றது அவ்வளவு நல்லதில்ல, பிளீஸ். தெரியும்ண்ணா, எனக்கு கண் தெரியாதுங்கிறதுனால தானே நீங்க என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய் என்னடா அது? ஏய் திவ்யா, ஏய் நான் அப்படி நினைப்பேனா? என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணா. எனக்கு என்னமோ அங்க வந்தா பார்வை கிடைக்கும்னு தோணுது. அதனால என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலாம் இல்ல? அதுக்கு எடுத்துடாதீங்கண்ணா. என்னம்மா பேசுற? உனக்காகவாவது கடவுள் வரக்கூடாதா? ஓகே, லெட்ஸ் கோ. உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். தேங்க்ஸ் திவ்யா. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவுல ஒரு தீவிரவாதி கையில வெடிகுண்டு வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எனிவே உனக்கு ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ அவனை கைடைஸ் பண்ணி. தேங்க் யூ அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். நீங்க தானே கோவிலை பாதுகாக்க வந்த ஸ்பெஷல் ஆபீசர்? ம் சார். எங்க அப்பா காணாம போய் மூணு நாள் ஆச்சு. இந்த ஊர் போலீஸ்காரங்க இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நீங்களாவது திவ்யா? நான் தான் ரகு. என்ன ஞாபகம் இல்ல? அந்த சித்தர் டாக்குமெண்ட்ஸ். ரகுவா? ஹலோ. ஓஹோ, நீங்க தான் அந்த ஹீரோவா? ஏன் சார் நம்ப முடியாத நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? சார், முதல்ல இருந்தே இந்த நியூஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா இதை பப்ளிஷ் பண்ணா ஒருவேளை காணாம போன எங்க அப்பா கிடைக்கலான்னு திவ்யா தான் சொன்னாங்க. அதனால தான் பப்ளிஷ் பண்ணேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இல்ல? கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சார்? எங்க அப்பா ஒன்றும் கிடைக்கலையே. சரி, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஓகே சார், பை திவ்யா. பாய். உங்களை மாதிரி படிச்சவங்களே இந்த நியூஸை நம்பும் போது என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட் அலைய வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இங்கே இருமா, அந்த ரிப்போர்ட் இப்போ வந்துடும். நீங்க ஒரு எழுத்தாளர்னு கேள்விப்பட்டதுனால தான் எனக்கு துணைக்கு நீங்க தான் வரணும்னு நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா எரிமலைன்னு உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன்.
வாழ்ல நீங்க சினிமால கமலஹாசன் பாத்துருப்பீங்க, அசப்புல நான் அதே மாதிரி இருப்பேங்க. ஏன்னா அவரோட கலர் கொஞ்சம் அதிகம், சுண்டி விட்டா ரத்தம் வருங்க. யாருக்கு சுண்டி விடுறவங்களுக்கா? கண்ணில லொல்லு ஜாஸ்தி. ஆமா, நீங்க இவ்வளவு அழகா இருந்துட்டு ஏன் எரிமலைன்னு இவ்வளவு ஆக்ரோஷமான பேரை வச்சிருக்கீங்க? நான் பாக்கிறதுக்கு கமல் மாதிரி இருப்பேங்க, ஆனா அந்யாத்தியம் அக்கிரமத்தையும் எதிர்த்து பாடுறி. அதனால உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா? என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்காத இளவயசு பொண்ணுங்களே இல்ல. என்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த பொண்ணு அமையற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. முடிவு பண்ணி ஐயோ, அது ஒண்ணு இல்லைங்க, நான் வளர்த்த புலி என்ன கிராஸ் பண்ணி அலோ சொல்லிட்டு போகுது. இல்லையே, ஐயோன்னு சொன்ன மாதிரில கேடுச்சு. புலி பாஷல ஐயோன்னு நம்ம பாஷல அலோன்னு அர்த்தம். நான் காட்டுவாசி யூனிவர்சிட்டியில எம்ஏ படிச்சிருக்கேங்க. ஓ ஆ ஓ ஆ, இப்ப என்னாச்சு? புலி பாஷையில ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் போலமா? ஓ ஆ, புலி பாஷ பழகிடுச்சு. வாங்க, ஃபுல் கல்ஸ் ஆர் குட்டிஃபையிங், ஆல் கல்ஸ் ஆர் கூர். அட, சிங்கர் நவீன் கூட வந்திருக்காருங்க. திவ்யா, பத்மா, திவ்யா, இது என்னோட ஹஸ்பண்ட். சாரிப்பா, உன கூட சொல்லாம எங்க கல்யாணம் திடீர்னு நடக்க வேண்டியதா போச்சு. என்னடி இது? நீ உன்னோட காதல இங்க கூட்டிட்டு வரணும்னு சொன்னேங்கிறதுக்காக தான் நான் அந்த கடவுள் விஷயத்த பப்ளிஷ் பண்ண. இவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற இவரை நீ கல்யாணமே பண்ணி கூட்டிட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஏன் இப்படி பண்ண? நானும் முதல்ல பத்மா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாள்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த ஆண்டவனோட சக்தியை நம்பறனோ இல்லையோ, இவ அன்போட சக்தியை நம்புறேன். அது நிச்சயம் என்ன காப்பாத்தும். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் திவ்யா. நாம எவ்வளவு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். நாம அஜாக்கிரதையா இருந்தா அதனால பாதிக்கப்பட போறது ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர். இத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரும் பொறுப்பா டியூட்டி பாருங்க. இந்த ஆபரேஷன்ல உங்களுக்கு எதனா பிரச்சனைனா எங்கிட்ட வெளிப்படையா சொல்லலாம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல துப்பாக்கி எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற மெக்கானிக் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சார், இல்ல ஸ்பிரிங் சரியா இல்ல ரிப்பேர் பண்ணி கொடுன்னு. அவர் சிரிச்சிட்டு சும்மா விட்டுறார் சார். இப்ப இந்த துப்பாக்கியால மூணு குண்டு வடிச்சா ரெண்டு குண்டு அடியிலேயே தொப்புன்னு விழுந்துருது சார். இத வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் தீவிரவாதிகளை பிடிக்க முடியும்? உன் பேர் என்னையா? கட்டபொம்மன் சார். உடனே யாரும் இந்த போஸ்ட் காமிச்சது? சவடையன் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் டீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே வரதா சார் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்காக தான் இங்க அமிச்சிருக்காங்க. டீ எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஏதாவது கடையை செட்டப் பண்ணி ஓசிலே வாங்கி கொடுத்துருவாரு. நீ யாரியா? காட்டவர் ராயன், பிரதர் ஆஃப் கட்டபொம்மன். எஸ் சார், ஃபேமிலி இன் த சர்வீஸ் ஆஃப் த நேஷன். ஷட் அப். தீவிரவாதிங்க எங்க தான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கணும்? லாட்ஜ் வீடு ஒன்னு விடாம தேடணும். தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபாலோ மீ. ஒரு சிங்கிள் ரூம் கொடுங்க. 30 ரூபாய் பரவாயில்லையா சார்? ஓகே. பாய் சார், கூட்டில சார். ஆமாப்பா, சாருக்கு ரூம் நம்பர் 24 போட்டிருக்கு. இந்தா கே, சார் ரூம் கூட்டு போ. வாங்க சார். யோ, வணக்கம் சார். தங்கி இருக்கீங்க, பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிருக்கியா? எழுதிருக்க சார். லெட்ஜர் ஒழுங்கா மெயின்டைன் பண்றியா? பண்றேன் சார். பாருங்கய்யா, எல்லாரும் தீர விசாரிக்கணும், ஒரு ரூம் கூட விட கூடாது. நீங்க அந்த பிளாக்க பாருங்க, நீங்க அந்த லைன பாருங்க, ரெண்டு பேரையும் கூட வாங்க. சார் இந்தாங்க சார் காபி. சாப்பாடு நேரத்துல காபி சாப்பிடாது சார், உடம்பு கெட்டு போவோம். யோ, உங்ககிட்ட யாரையா காபி கேட்டா? எதை நீங்க கேட்கலையா? நான் கண்ட நேரத்துல காபி குடிக்கிறது இல்ல, எடுத்துட்டு போ. அப்ப எந்த கருவம் பிடிச்சவன் கேட்டான்? அத சொன்னவன போய் கேளு சார். கோச்சுக்கிறாரு சார், இந்த லாட்ஜ போலீஸ்காரங்க ரூபா ரூபாய் செக் பண்றாங்க. அந்த கலட்டாவில இத எங்க குடுக்கறன்னு மறந்து போச்சு சார். வர சார். நில்லு. போலீஸ் வந்திருக்காங்களா? அத ஏன் சார் கேக்குறீங்க? இத்தனை பேர் சாமி கூட வந்த இடத்துல எவனோ ஒரு பேமானி கோயிலுக்கு பாம்பு வைக்க வந்திருக்கானா, அவனை பிடிக்கிறதுக்காக ரூம் ரூமா செக் பண்றாங்க சார். சத்தியமா நீங்க காபி ஆகலையே. நீ கிளம்பு. காபி அது பச்சத்தனை மாதிரி இருக்கு. யோ, யாரே நீ? நான் பாய் சார். ஆரம்பத்திலே போய் சொல்றான் சார், விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு பாய்ங்கிறான். இவனை தரவா செக் பண்ணும் சார். சார், நான் ரூம் பாய் சார். என் பேர் மையப்ப சார். கையில காபி கப்பா வச்சுட்டு என்ன புலம்பிட்டு இருக்க? இந்த ரூம்காரர் காப்பி ஏட்டாரு, இப்ப கொண்டு போனா நான் கேட்கலன்னு சொல்றாரு. அதான் யாரு கேட்டுப்பான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரு கேட்டிருப்பா?
யோ, என்ன அந்த ரூம்ல யாருமே இல்ல சார். இப்பதான் சார் அவர் என்கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. லாட்ஜ போலீஸ் செக் பண்ணு கூட சொன்னே. லாட்ஜ போலீஸ் செக் பண்றாங்கன்னு சொன்னியா? ஆமா சார். லாட்ஜ்ல பாத்தியே அந்த ஆளை மறுபடியும் பார்த்தா உன்னால அடையாளம் கட்ட முடியுமா சார்? அந்த ஆளை கொண்டாந்து நேரடியா நிப்பாட்டுங்க. முடியுமா முடியாதுங்கறத கரெக்ட்டா சொல்லிடுறேன் சார். தோபார், நீ மாத்திரம் அவனை கண்டுபிடிச்சவங்களுக்கு தகவல் சொன்ன. எந்த முதலமைச்சர் கிட்ட மொட்டைக்கடி தாசி போய் வேலை போச்சோ அதே முதலமைச்சர் கையால உனக்கு 100,000 ரூபாய் பரிசு வாங்கி தரேன். 100,000 சார்? 100,000 சொல்லிட்டீங்கல்ல, அதை விட்டுருங்க சார். அவன் ஒருத்தன் என்ன, அவனை மாதிரி 100 பேர் நிப்பாட்டுற சார். சார், சரி சரி, இந்தா பயணக்குளத்தை வச்சுக்க. தூரத்துல இருந்தாலும் கூட்டத்துல இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியும். இதை வச்சு வாட்ச் பண்ணிட்டே இரு. அவனை பார்த்த உடனே எங்களுக்கு தகவல் கொடு. சரி சார். கட்டபொம்மன். எஸ் சார். மையப்பெண்ணுக்கு வேண்டிய போக்குவரத்து சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணுங்க. போக்குவரத்து ஏற்பாடு பண்ணிடலாம் சார். ஆனா இவனுக்கு சாப்பாடு போட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா சார்? சார், என்னை பத்தி கண்ட கண்டாலே ஏதாவது பேசினா நான் கோவிச்சுட்டு போயிடுவேன் சார். கட்டபொம்மன், இது முக்கியமான விஷயம். பி சீரியஸ். எஸ் சார். அப்பா, 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 லாட்ல இருந்து தப்பி போன ஒருத்தனா இருந்தாலும் தீவிரவாதி கும்பலா தான் வந்திருப்பாங்க. அதனால ஐவிட்னஸ் மெய்யப்பண மாத்திரம் நம்ம நம்பிட்டு இருந்தா போதாது சார். எங்க அப்பா காணாம போயிட்டான்னு சொன்ன, அதை பத்தி ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. என்ன சார்? அந்த மோகினி பங்களாவில எங்க அப்பாவோட இந்த கடகம் கிடந்துச்சு சார். அது மட்டும் இல்ல, அங்க ரத்தக்கரை கூட இருந்துச்சு சார். ஆனா இன்னொரு திங், ஒரு பிளாக் மேன் கிளம்பி போறதையும் பார்த்தேன். நம்பர் கூட நோட் பண்ண, TMQ 874. உண்மையாவே அந்த பங்களால ரத்தக்கரை இருந்ததை பாத்தீங்களா? நான் சொல்றது இல்ல நம்பிக்கலன்னா நீங்களே நேர்ல வந்து பாருங்க. பாக்க சார், இங்கதான் சார், இங்கதான். ஓஹோ, ரத்தக்கரையும் திருட்டு போயிட்டாங்களா? நோ சார், இங்கதான். மிஸ்டர் ரகு, நடக்காத விஷயத்துக்காக என்ன அலைய வச்சு என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்க. பீ கேர்ஃபுல் சார். சார், சார், போலீஸோட வருவன் அன்னைக்கு மிரட்டிட்டு போனதுனால இப்ப போலீஸுக்கு முன்னால என்ன முட்டாளாக்கிட்டல்ல? இனிமே சட்டத்தோட உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை. எங்க அப்பாவை எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. ரகு, இப்பவும் உன்னை கண்டு பயப்படுறதுனால இல்ல, பரிதாபப்படுறதுனால சொல்றேன். நீ அப்பா அப்பான்னு அலையிறியே, அவர் உன்னோட அப்பாவே இல்லை, தெரியுமா? கிழவி, நல்ல வேளை நீ இந்த குகையை விட்டு வெளியில வரல. இல்ல, நீ பேசுற பொய்ல இந்த உலகத்தையே வித்திருப்ப. பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் இந்த குகைக்கு வரவே இல்லை. ஊர் ஊரா, கோயில் கோயிலா, அம்பாளை தரிசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அப்பதான் அம்மன்புரம் சிவகாளி அம்மன் கோயில்ல உன்னை பார்த்த. அதுவும் எப்படி?
யாரோ ஒரு அநாத பொண்ணோட குழந்தையா? உங்க அம்மா செத்து போய் கிடந்தா, செத்த அம்மா கிட்ட பால் கிடைக்காம நீ நடந்து போய் அம்மன் சிலையில பால் குடிச்ச, நீ பண்ணின அந்த காரியத்தினாலதான் நானே உன்னை தூக்கிட்டு போய் வளர்த்த. நீ தெய்வத்தாலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. கோயில் கோயில உன்னையும் தூக்கிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டு இருந்த நேரம், ஒரு நாள் யார உங்க அப்பான்னு சொல்றியோ அவர் வந்தார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்த எனக்கு அவரை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, அவர் எவ்வளவு பெரிய மகான். தெரியும், கல்யாண காட்சின்னு நச்சரிக்கிறாங்க உன்னோட அம்மா அப்பாவும். ஆனா கடவுள் சன்னதியில சரண் அடையணுங்கிறது தான் உன்னுடைய தவிப்பு இல்லையா? தெய்வத்தையே அம்மானு நினைச்சவன் இவன், உன்னோட மகன்னு சொல்லி இவனை வளர்த்துக்க, பின்னால இவன் தான் உன்னை காப்பாத்துவான். பச்சை குழந்தையில அம்மன் கிட்ட பால் குடிச்ச நீயே பரம நாஸ்திகனா வந்து எதையுமே நம்பாம பேசுற பாரு, அதுதான் விதி. என்னைக்கு இந்த அம்மாவை நம்புறியோ, நான் சொல்றபடி கேக்குறியோ, அன்னைக்குதான் நீங்க அப்பாவை பார்க்க முடியும். ஆமா, சின்ன வயசுல என்ன பார்த்த உனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நான் தான் அந்த குழந்தைன்னு உனக்கு எப்படி அடையாளம் தெரிஞ்சது? கேட்டா ஞான தர்ஷினு மறுபடியும் போய் சொல்லுவேன். லுக், ஒண்ணு மட்டும் நிச்சயம், நானே எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு உன்னையும் உன் கூட்டத்தையும் பத்தி வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை தொலைச்சிடுவேன். ஹலோ, சிவா ஹியர். ரகு பேசுறேன்டா. ரகுவா, என்னடா இந்த நேரத்துல? ஏதாவது முக்கியமான மேட்டரா? ஆமாடா, மோகினி பங்களா கிட்ட மறுபடியும் அந்த பிளாக் வேன பார்த்தேன். பிளாக் வேன பாத்தியா? ஆமாடா, எனக்குனும் அந்த வேன் காரங்க மாதிரி தான் சந்தேகமா இருக்கு. நான் வேன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. ஓனர் யாரும் கண்டுபிடி. என்ன நோட் பண்ணிக்கிறியா? டேய் டேய் டேய், கொஞ்சம் இருடா, இரு இரு. எழுதிக்க. ஆ, சொல்லு. TMQ 874. TMQ 874. ஏழை போத்திட்டு குளிக்கிறாரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கருமம் ஐவிட்னஸ் ஐயா, ஐவிட்னஸ் ஐயா. யோ, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தொந்தரவு பண்ண கூடாது. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறீங்க, இதான் வேலை பார்க்கற லட்சணமா? அது சரி, பிரியாணியும் தலகரையும் கேட்டனே ஏற்பாடு பண்ணிக்கலாம். நான் சுத்த செய்வோம், அவனை கேளுங்க. இது கோவில் ஏரியா, மாம்சம் தொடவே கூடாது. ஐவிட்னஸ் ஐயா. யோ, பிரியாணி எங்க கிடைக்கும்? அங்க போய் நம்ம தேடுவோம், புரியுதா? சரி. என்ன, நான் லாஜில பார்த்தனே தீவிரவாதி, அவன் கிடைச்சிட்டான். எங்க? அது ஓவரா பத்தியா? அவன் தான் அந்த பஞ்சத்தை. ஓடு ஓடு, தண்ணி நைட்ல வச்சுக்குவோம். கைய கட்டுறா. என்ன பேரு? மல்ல, எரி மல்ல. பேர்லயே தீய வச்சிருக்கிறான். நோட் பாயிண்ட். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் சுட்டி எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு இருக்க. சந்தேகமே இல்லை, இவன் தான். உன் ஆயுதத்தெல்லாம் எங்க வச்சிருக்க? எப்பவுமே பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். தம்மா தூண்டா? தம்மா தூண்டு, ஆனா பவர்ஃபுல். இதை வச்சு நான் கடவுளுக்கே சவால் விடுவேன். சத்தியமா இவனே தான். ஏண்டா, கோவிலுக்கு வெடி வைக்கத்தானே வந்திருக்கிற? வெடி வைக்கிறனா? பொடி வச்சு பேசாதீங்க, அடிபட்டு போயிடுவீங்க. மல்ல, எரி மல்ல. அடிக்கிறீங்க? அடிக்காம. நீதான் அந்த பயங்கரவாதி, மரியாதையா சொல்லிடு. அந்த பாம்புகளை எங்க வச்சிருக்கிற? ஐயோ, பாம்பு பல்லின்னு பயம் இருத்தாதீங்க. நான் பயங்கரவாதி இல்லைங்க, பயந்தவாதி. தீபாவளிக்கு நான் வெங்காய வெடி கூட வெடிச்சது இல்லைங்க. என்னடா வெடிக்கிற? தம்பி, அண்ணே, இவனை கவுத்து போட்ட டானா மாதிரி குனிய வச்சு கும்பிடு. குனிடா, முதல் அடிக்கிற முன்னாடி வந்தாடியா? நீ ஸ்டாப்பிட்டு, நாங்க நிறுத்திடுவோமா? நிமித்ரா, குனிய வச்சு நிமித்ரா. ஐயா, 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 திவ்யா என்ன காப்பாத்து. இந்த எரிமலையே குனிய வச்சுட்டாங்க. இவர் உனக்கு? இவர் தான் என் கைட், எரிமலை. எரிமலையா? எங்க பேரை வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என் உண்மையான பேரு ஏழுமலைங்க. எரிமலன் நினைக்காதீங்க,
இவன் தான் அந்த தீவிரவாதின்னு மெய்யப்பனையும் அடையாளம் காமிச்சிருக்கிறான் சார். அவன் மெய்யப்ப இல்ல சார், பொய்யப்ப. எனக்கு அவனுக்கு இருக்கிற பழைய விரோதத்துல என்ன கவுத்துட்டான். ஏயா, எத்தனை வருஷம் சர்வீஸ் உனக்கு? 20 வருஷம். என்னத்த கிழிச்ச? ஏயா, இந்த முகத்தை பார்த்தாலே தெரியல எதுக்குமே லாய்க்கலாம் அதை உதவாக்குறேன்னு. இந்த பாருங்க, மெய்யப்ப சொன்னான்னு தீர விசாரிக்காம யாராவது உதச்சிங்க, உங்களதான் வீட்டுக்கு அனுப்புவேன். வாங்க என் கூட வர்றமா. சரிண்ணா. சார் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. எரிமலை. என்ன திவ்யா, ரொம்ப அடிபட்டு போச்சா? ஏன் அடங்குறீங்க? இந்த எரிமலை நீ தொட்ட உடனே பனிமலை ஆயிடுச்சு. வா போலாம். அழகான அருவி, பச்சை பசீல் மரங்கள், குழுகுழுன்னு காத்து. ஆண்டவ மட்டும் எனக்கு பறக்கிற சக்தியை கொடுத்துருந்தான்னா உன்னை அலாக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா தரல. என்னைக்கா ஒரு நாள் அந்த சக்தி கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்ல வேலை எனக்கு கண் இல்ல, காது இருக்குல்ல. திவ்யா, நான் ஒரு பெரிய எழுத்தாளர், நீ ஒரு எழுத்தாளி. நான் ஒரு ஆண் அழகன், நீ ஒரு பெண் அழகி. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கற்பனை உலகில பட்டா பட்டான்னு பரப்போம். என்ன சொல்ற திவ்யா? உங்க எழுத்தை பத்தியும் அழக பத்தியும் நான் நிறைய விசாரிச்சுட்டேன். திவ்யா, ஒரு எழுத்தாளனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா சின்ன குழந்தைகிட்ட கேட்காத, அது கவுத்துரும். சாரி மிஸ்டர் எரிமலை, உங்களை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் சொல்லல. நான் ஏமாந்தவ இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும் இல்ல, அதுக்காக சொன்னேன். ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட மனச பறி கொடுத்தவனா அந்த சரவணனை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. ஆமா திவ்யா, நீயே காலேஜ்ல எத்தனையோ தடவை என் குரலை கேட்டுட்டு சரவணன் நினைச்சு ஏமாந்துருக்க ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆமா, இவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு கண் பார்வை இல்லாத நீ ஏன் தனியா வந்த? என்னோட துணைக்கு வந்தவர் என் கூடவே வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன். எப்படியோ இவ்வளவு நாள் கழிச்சு பழைய காலேஜ் ஃப்ரெண்ட மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ். ஆமா, நீயும் கோயிலுக்கு தான் வந்திருக்கியா? ஆமா திவ்யா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்னோட இடது கால் விலகாம போயிடுச்சு. ஐயோ, இனிமே குணமாகாது, டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அதான் தெய்வமாவது கை கொடுக்குமேன்னு இங்க தேடி வந்திருக்கேன். விக்னேஷ், காலேஜுக்கு அப்புறம் நீ சரவணனை சந்திக்கவே இல்லையா? இல்ல திவ்யா. ஆமா, அவனை நீ இன்னுமா மறக்கல? மறக்கிறதா? பார்வை போனதுக்கு அப்புறமும் என்னால இன்னும் சிரிக்க முடியுதே. அதுக்கு காரணமே நான் இன்னும் மனசுக்குள்ள சரவணனை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான். ஆமா, உனக்கு கண் பார்வை எப்படி போச்சு? பக்கத்து வீட்டு குழந்தை வெடிக்க போற பட்டாஸ் கிட்ட திடீர்னு ஓடிச்சு. அது காப்பாத்த போனா அந்த குழந்தைய தூக்கி அணைச்சுக்கிட்ட. வெடிச்ச பட்டாஸ்ல நான் கடைசியா பார்த்தது ஒரு பெரிய வெளிச்சத்தை தான். அதுக்கப்புறம் என்னால பார்க்கவே முடியல. ஆமா விக்னேஷ், நீ எங்க தங்கிருக்க? தங்கறதுக்கு இடம் இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் திவ்யா. பக்தர்கள் தங்கியிருக்கிற வீடு, லாட்ஜ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. நாம தேடிட்டு இருக்க அந்த தீவிரவாதி இந்த ஏரியாவில எங்கேயுமே தங்கியிருக்க முடியாது. சரி, நாளை காலையில எல்லாரும். என்னமா? அண்ணா, இவர் என்னோட பழைய காலேஜ் மேட் விக்னேஷ். இவர் எங்க அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர். நைஸ் மீட்டிங் சார். ஹலோ. தீவிரவாதி பிடிக்கிறதுல இருக்க சிக்கலே கோவில் இந்த காட்டுக்குள்ள இருக்குதான். தீவிரவாதி நிச்சயமா அந்த காட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கணும். அதனால நம்ம இருக்கிற தீவிரவாதியை 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற தங்கச்சியை மறந்துடுறியண்ணா. இவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நீ என்ன உயிரோடவே பாத்துக்க முடியாது. என்னமா சொல்ற? என் கூடவே வந்துட்டு இருந்த கைடு திடீர்னு எங்கேயோ போயிட்டா. நான் பாட்டுக்கு வழி தெரியாம அந்த பானை தீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலயே போயிட்டேன். ஐயோ, அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. அந்த ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தினது
இவர்தான். விக்னேஷ், நீங்க என் தங்கச்சி உயிரை காப்பாத்தல, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துச்சு அந்த நாகக்காளி அம்மனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இவருக்கு தெய்வபக்தி அதிகம்னா இவரோட கால் குணமாகணுங்கிறதுக்காகத்தான் இவர் இந்த கோயிலுக்கே வந்திருக்காரு. ஆனா தங்கறதுக்கு இடம் கிடைக்காம தான் கஷ்டப்படுறாரு. இவரை நம்ம கூடவே தங்க வச்சுக்கலாமா பிளீஸ்? என்ன மாதிரி அவர் செஞ்ச உதவிக்கு ரூம் என்ன, வீடே கட்டி தரலாம். மிஸ்டர் விக்னேஷ், நீங்க எங்க கூடவே தங்கலாம். தேர் ஒன்லி எனி ப்ராப்ளம். தேங்க்யூ சார், உங்க கூட இருந்தா எனக்கும் வசதியா இருக்கும். ஹலோ விக்னேஷ். ஹலோ. பக்த சிரத்தியோட எத்தனை பேர் வர அந்த கோவிலுக்கு? பாம்பேக்கு ஒருத்தன் வந்திருக்கான், அதனால ஒருத்தரை விடாம செக் பண்ணிட்டு தான் இந்த ஏரியாவில் தங்க நான் அனுமதிக்கிறேன். ஐ அம் சாரி டு சே, இந்த ரூம்ல இருக்க உங்க உடம்பில செக் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எஸ் கம் இன். விக்னேஷ், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் சார். சொல்லணும்னு தப்ப நினைச்சுக்காதீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்க பொழுப்பு நாய பொழுப்பா போகுது. படிச்ச நீங்களே கடவுள் வானத்துல இருந்து குதிச்சு வந்து உங்களுக்கு கால் கொடுப்பார் நம்புறீங்களா? நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். மனப்பூர்வமான பிரார்த்தனையை விட பெரிய படிப்பு எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். உங்க மனசை புண்படுத்திருந்தா ஐ அம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஓ, கடவுள் இருந்தா வர்ற பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. நான் போட்டுக்கிறேன். சார் கொஞ்சம் பாத்துங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹலோ ரகு, நான் சிவா பேசுறேன். சொல்டா. நீ கொடுத்த நம்பரை வச்சு நான் ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் விசாரிச்சேன். அங்க போன உடனே தெரிஞ்சது அவங்க சவப்பட்டி செய்யறாங்கன்னு. அங்க போய் பார்த்தப்பதான் உங்க அப்பா பத்தி முக்கியமான க்ளூ கிடைச்சதுரா. சத்தமா பேசுடா. அங்க ஒரு பழைய பேப்பர்ல சித்தர் இடிஞ்ச கோயில் இருந்துச்சுரா. இடிஞ்ச கோயிலா? சித்தர் இடிஞ்ச கோயில் இருந்துச்சுரா ரகு. நான் நாளைக்கு வந்து அங்க ஒன்ற சொல். என்னாச்சுடா? Thank you.
அட குப்புசாமி, என்ன டப்பா மேல யானருக்கு வரட்டு. அது யானை இல்லனே, எறும்புனே. ஓ எறும்பா. இது என்னதுங்க? இது சின்னதா இருக்கறல பெருசா காமிக்க. இப்ப பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கள்லாம் அழகா படிக்கலாம். கோயம்புத்தூரில் மாவாட்ட கலெக்டர் வந்தார். ஏங்க இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்டுறாங்களா? மாவாட்டுற கலெக்டர் நீங்க, மாவட்ட கலெக்டர். ஓஹோ, ஏழை எளிய மக்களுக்கு 12 பாம்பு செட்டு வழங்கினார். ஏங்க பாம்பு செட்டு கொத்தாது? பாம்பு செட்டு இல்லையா, பம்பு செட்டு. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. போயா, மிஷின் மேல மிஸ்டேக்கியா? என்னமோ கோவிச்சுட்டு போறிய. இந்தாப்பா டீ போடு. ஒரு போன் விட்டா கொடுங்க சார். போலீஸ் மட்டும் போதாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும். தீவிரவாதி கிடைச்சிட்டா? சீக்கிரம் சார். ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன். சார் சீக்கிரம் சார். சார் இவன் தான் சார். மறுபடியும் போலீஸ் அடியா? சார் இந்த நாய் இங்க இருக்குன்னு தெரியாது சார். யோ, அவன் மேல இருக்க கோவத்துல அவனையே தீவிரவாதின்னு காட்டிட்டு இருந்த, முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரத. வாங்க. உங்ககிட்ட மெட்ராலான பொருள் இருக்கு, அது எதுவா இருந்தாலும் நான் கோயிலுக்குள்ள அலோ பண்ண மாட்டேன். பாரு திவ்யா, என்னுடைய வாக்கிங் ஸ்டிக் ஒன்றுதான் ஸ்டீனால செஞ்சது. இதெல்லாம் நான் எப்படி நடந்து போவேன்? ஆபீசர், நீங்க உள்ள செக் பண்ணிட்டீங்களா? எஸ் மேடம். அப்புறம் வெறும் வாக்கிங் ஸ்டிக்ல என்ன இருக்க முடியும்? அதுவும் இல்லாம இவர் தங்கி இருக்கிறதே உங்க கமிஷனரோட இடத்துலதான். பரவாயில்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். விக்னேஷ் வா போலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள். உன் பிறந்த நாளா? இல்ல, சரவணனோட பிறந்த நாள். அவர் வேணும்னா என்ன மறந்து பிரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னால அவரை மறக்கவே முடியல. அவர் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்கு தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். திவ்யா, முதல் நாள் உன்னை பார்த்தோடனே இத சொல்லிருக்கணும். இதுக்கு மேலே மறைச்சா அது கொடுமை. I'm sorry திவ்யா, நீ உயிரை வச்சிருக்க சரவணன் இப்ப உயிரோட இல்ல. ஆமா திவ்யா, அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போல, இறந்து போயிட்டான். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல எனக்கு அடிபட்டு சொன்னல, அதே கார்ல தான் சரவணன் இருந்தான். ஆனா அவன் பொழைக்கல. அவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் அவன் சாவ பத்தின விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நீ வேற யாரையார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் திவ்யா சரவணனுடைய ஆசை. சந்தோஷமா? சரவணன் மட்டும் செத்து போகல விக்னேஷ், சந்தோஷங்கிற வார்த்தையே செத்து போச்சு. திவ்யா, பழசையெல்லாம் மறந்துட்டு இனிமே புதுசா ஒரு வாழ்க்கைய வச்சுக்கதான் புத்திசாலித்தனம். இல்ல விக்னேஷ், நீ மட்டும் மனப்பூர்வமா யாரையாவது காதலிச்சிருந்தீனாதா மறக்கிறதுங்கிறது எவ்வளவு முடியாத விஷயம்னு உனக்கு தெரியும். என் மனசுல நினைப்புன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் சரவணன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. முடிஞ்சு போனதை நினைச்சு வேதனைப்படுறதுல அர்த்தம் இல்ல. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வாழறதுலயும் அர்த்தம் இல்ல. சரவணன் எங்கேயோ உயிரோட இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவரை சந்திப்போங்கிற ஒரே நம்பிக்கையிலதான் கண்ணு போனதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேன். இப்ப அவரே இல்லைன்றப்போ நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? பிரிவை விட சாவு ஒண்ணு கொடுமே. நான் சொல்றத கேளு. எனக்கு வழிகாட்ட, இனிமே நீ என் கூட வர வேண்டாம். சரவணனை நினைச்சு நான் நடந்து போயிட்டே இருக்க போறேன். திடீர்னு வர்ற எந்த பள்ளத்தாக்குலயோ அருவியிலையோ அவர் நினைப்புடவே விழுந்து செத்துட்டு போறேன்.
காதலுக்கு கண் இல்லம்பாங்க. ஆனா கண் இல்லாததாலதான் என் காதலுக்கு அர்த்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போதுமா, என்னை காப்பாத்துறதுக்காக என்ன நீ ஏமாத்துறல்ல? இல்ல திவ்யா, கார் விபத்திலேயே கால் போனதுக்கு அப்புறம் என்னால உன்னுடைய லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு நான் விலகி இருந்தேன். நான் இங்கே உன்னை சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் விக்னேஷ் கோட்ல யூஸ் பண்ண. என்ன நம்பு, நான் விக்னேஷ் இல்லை, சரவணன். பார்க்க முடியாத எனக்கு இதுவும் விக்னேஷ் குரல தான் கேக்குது. திவ்யா, குரல் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச எத்தனையோ விஷயங்கள் விக்னேஷ்க்கு தெரியாதுல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா காலேஜ்ல நான் இந்த நிமிஷத்துக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் உனக்கு தெரியுமா? மாட்டிக்கின்னா எனக்கு 100,000. ஐயா சார், வாங்க சார், வாங்க சார். ஐயோ நீயா? ஏயா முழுக்க போக விட சார், இதை விட்டா எனக்கு 100,000 போயிரும் சார். எப்படி? நீங்க தேடிக்கிறீங்களே தீவிரவாதி, அவனை கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க சார், 100,000 வாங்கி கொடுக்க சார். ஐயா போதும், எங்களுக்கு என்ன வேலை வெட்டியிலே நினைச்சுக்கிட்டியா? ஏயா திரும்ப திரும்ப நீ ஆந்த கண்ணனியே காட்ட போற, கமிஷனர்கிட்ட யாரையா பாட்டு வாங்குறது? ஐயோ இவன் பெரிய இம்சை, இவரை விட தீவிரவாதியே பெட்டர். வந்துரு, ஃபாலோ மீ சார். ஐயோ இந்த மாங்கப்படையில நம்பி எனக்கு 100,000 போயிரும் போருக்கேன். ஒரு நல்ல புத்திசாலி போலீஸா பிடிக்கிறோம் சார. சார் என்ன சார் போலீஸ் வச்சிருக்கீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தீவிரவாதியை கண்டுபிடிச்சிருக்கேன், பிடிக்க சொன்னா அசால்ட்டா போறாங்களே. சரி நீ அவனை காட்டு, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க சார். அது அவனே சார். சார் அந்த 100,000 கொடுத்தீங்களா? எந்த 100,000? என்ன சார் இது, அந்த தீவிரவாதி பிடிச்சு கொடுத்தா கமிஷனர் 100,000 எனக்கு தரம்னாரு, அத மறந்துட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா கமிஷனர் சொல்லி அந்த 100,000 சில்லறையா மாத்தி கொடுக்க சொல்லுங்க, ஏன்னா எனக்கு சில்லறை கடன் அதிகமா இருக்கு. சரி நீ எங்க கூட வா, நாங்க தீத்துறோம். சரி வாங்க அண்ணா. என்னமா, இந்த கோயிலுக்கு வந்த அற்புதம் நடக்குங்கறத நான் இப்பதான் நம்புறேன்னா? கண்பார்வை உனக்கு திருப்பி கிடைச்சால வழிய நான் எதையுமே நம்ப மாட்டேமா. எனக்கு கண்ணு போயிருக்கலாம், ஆனா அதை விட மேலான ஒருத்தர் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காரு, இது அற்புதம் இல்லையா? என்னமா சொல்ற? சாரிண்ணா, உனக்கே தெரியாம மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த ஒரு விஷயத்த இப்ப சொல்றேன். நான் காலேஜ்ல படிக்கிறப்போ சரவணன் ஒருத்தர் உயிருக்குயிரா நேசிச்சேன். சரவணனா? யாருமா அது? அந்த சரவணன் வேற யாரும் இல்லனா, நம்ம கூட இருக்காரு அந்த விக்னேஷ் தான். விக்னேஷ்? சரவணன் ஏமா விக்னேஷ் பேரை மாத்தி சொல்லணும்? அங்கதான் நீ அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு கால் ஊனமானவர்னு எனக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப வேதனைப்படுவேங்கிறதுக்காகத்தான் அவர் அதை மறைச்சிருக்காரு. அண்ணா இத்தனை நாளும் கடவுளை பத்தி எழுதணுங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு முதல் தடவையா கடவுளை கும்பிடுறதுக்கு சரவணனும் நானும் கோயிலுக்கு போறோம். நான் வரேண்ணா. பத்திரமா போயிட்டு வாமா. போலீஸ்னா நீதான் சார் போலீஸ். ஆளு அடையாளம் கட்டினவன கப்புனு பிடிச்சிட்டீங்களே, என்னமா நடிச்சாரு தெரியுமா? ரொட்டி மணி நடிச்சார் சார். அது போகட்டும், என்ன செலவு அதிகமா இருக்கு, அந்த 100,000 கொடுங்க. மனசாட்சியை தவிர வேற எந்த சாட்சியும் விட்டு வைக்க கூடாதுங்கிறது நம்ம ஏகத்தோட கொள்கைய. இவன் உன்னையே அடையாளம் காட்டின ஆபத்தான சாட்சி. விகாஸ் வேண்டாம். எத்தனையோ பேரை கொன்ன நீ இப்ப ஏன் தடுக்கிற? அவனுக்கெல்லாம் அயோக்கியனுங்க, ஆனா இவன் அப்பாவி. அப்பாவிங்கிறிய? சரி என் ஃப்ரெண்டு சொன்னதுனால நீ தப்பு போமா. ஓடு. Oh, my God.
பச்சை குழந்தையா இருந்தாலும் கொள்கைக்கு தடை வந்தா கொன்னுடணும். அதான் என்னோட முடிவு. இப்போ கடமைக்கு இடைஞ்சலா இருக்கிற உன் காதல் சாகணும். அதுக்கு உன் காதலியே நீயே சாகடிக்கணும். இல்ல உங்க அப்பாவை காணும்னு சொன்னீங்க, பிளாக் வேன பார்த்தேன்னு சொன்னீங்க, உங்க பேச்ச நம்ம இந்த காடு ஃபுல்லா தேடியாச்சு. இந்த ஏரியாவில் பிளாக் வேன இல்ல. சார் ஒன் மினிட். ஹலோ யூனிட் 1202. எஸ் சார். எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல் சார். எஸ் சார். ஓவா சார். சார் உங்க ஃப்ரெண்டு மெட்ராஸ்ல செத்துறாருன்னு சொன்னீங்க, அவரை கொன்னவங்க இங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க. என்ன சார் இது? சார் என்ன சார் இது? நான் எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. ஒரு நல்ல டாக்டர் பாருங்க, இல்ல ஒரு மந்திரவாதியை பார்த்து தாயத்தை கட்டிங்க, எல்லாம் சரியாயிடும். முக்கியமான வேலை இருக்கு. சாரி சார். நீங்க யாரு தேடிங்க வந்தீங்களோ அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க. ரகு, உன் அறிவுக்கு என்ன சக்திகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அத நீ நம்பாதனாலதான் உன் நண்பனை பறிகொடுத்த. அது மாதிரி உங்க அப்பாவை பறிகொடுத்துறதப்பா. ஒத்துக்கிறேன். இனிமேலும் புரியாத சக்திகளோட போராடிக்கிட்டு எங்க அப்பாவை நான் இழக்க விரும்பல. எங்க அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியணும்னா முதல்ல நாகலிங்க சித்தருக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்க அப்பா தான் போன பிறவியில நாகலிங்க சித்தர். நம்பியாத்திரியும் அவன் தங்கச்சி மோகினியும் செய்வன பில்லி சூனியும் இந்த மாதிரி கெட்டது செய்யறதுல பெரிய சாமர்த்தியசாலிங்க. ஊரே அவங்களை கண்டு நடுங்கிட்டு இருந்துச்சு. பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நம்பி யாத்திரி கேட்டதை கொடுத்துடணும், சொன்னதை செஞ்சிடணும். கண்ணுக்கு தெரியாத அவனுடைய தீய சக்தியினால ஊரே கதி கலங்கிக்கிட்டு இருந்த நேரத்துலதான் தெய்வமே அலட்ச மாதிரி நாகலிங்க சித்தர் இந்த ஊருக்கு வந்தார். அவர் பாதம் பட்டதும் இந்த மண்ணே பசுமையாச்சு. நம்பி அதிரிக்கிட்ட பயந்த ஜனங்க நாகலிங்க சித்தர் காலில சரணடைஞ்சாங்க. அவங்களுக்காக தான் சித்தர் நாககாளி அம்மா கோயில கட்டினாரு, அம்மனை பூஜை பண்ணினாரு. அதுக்கப்புறம் தான் சித்தரோட உண்மையான தெய்வ சக்திக்கு முன்னால நம்பி யாத்திரையோட மந்திர தந்திரங்கள் பலிக்கல. தன் மனசுல சதா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்மனோட பீஜ மந்திரம் தான் அவரோட பெரிய பலம்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பீஜ மந்திரத்தை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சு அதுக்கு எதிரா சில பூஜைகளை பண்ணினாத்தான் சித்தரை எதிர்த்து அவ தன்னோட கொடுமைகளை பண்ண முடியும். அதுக்கு அந்த குடும்பக்காரங்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் அவனோட தங்கச்சி மோகினி. மோகினியோட அழக பயன்படுத்தி சித்தரை மயக்கி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட தங்கச்சியை ஏவுனா மந்திரவாதி. மயக்க வந்தவ தான். ஆனா சாமியோட தோற்றத்தை பார்த்து அவளே மயங்கிட்டான். தன்னோட ஒரு நாளாவது வாழ்ந்துடணும்னு மோகினி சாமிய வெளிப்படையாவே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டான். தெய்வத்தை தவிர தான் மனசுல வேற யாருக்குமே இடமில்லைன்னு சுவாமிகள் உறுதியா சொல்லிடுச்சு. ஆனா அவ விடல. அவரோட காவிய துணியை தூக்கிக்கிட்டு போயிடுவா, அவர் தியானத்தை கலைப்பா. ஒரு நாள் ஆட்டுக்கு தண்ணி எடுக்க போன சித்தர் மனசு வெறுத்து போன மோகினி தற்கொலைக்கு முயற்சி பண்றத நேருக்கு நேர் பார்த்துட்டார். தண்ணீர் தத்தடிச்சிட்டு இருந்த அவளை நல்ல எண்ணத்துல காப்பாத்தினார். ஆனா ஒரு கணம், ஒரே ஒரு கணம் தெய்வத்தை மறந்து மோகினியோட அழகுல மனச பறிகொடுத்தா இருப்பாரு. அதுதான் சாமிகளோட வாழ்க்கையில ஏற்பட்ட களங்கம். அதுக்கப்புறம்தான் அவரு சமாதி ஆகணும்னு முடிவெடுத்தார். ஊரே கூடி சித்தரை கும்பிட்டு சமாதிக்கு அழைச்சிட்டு வந்தப்பதான் சாமிகளோட காவி துண்டுல சுருக்கு மாட்டிக்கிட்டு மோகினி அவர் சமாதி அடைய இருந்த இடத்துக்கு மேலேயே தூக்குல தொங்குனா.
மறுபடியும் பிறந்து அவரை அடையாம விடமாட்டோங்கிறது தான் அவ சாவுக்கே அர்த்தம். நம்பியாதிரி தங்கச்சியோட முடிவை கேட்டு ஓடி வந்தான். சித்தா, என் சக்திக்கு எதிராய் வந்தாய், நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் உன்னை விரும்பிய என் சகோதரின் மரணத்துக்கு நீதான் காரணம். உன் ஆத்மா சபிக்கப்பட்டதாகட்டும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கடவுளை அடைய ஒரு நாளும் நான் விடமாட்டேன். நாககாளி அம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்க அப்பாவுக்கு ஆபத்து ஆரம்பமாச்சு. எப்படி சித்தர் உங்க அப்பாவா பிறந்தாரோ அதே மாதிரி நம்பி அதிரியும் மோகினியும் மறுபடியும் பிறந்தாங்க. கோயிலை பார்த்த உடனே உங்க அப்பாவுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் மட்டுமல்ல, சித்தரோட சக்திக்கே காரணமான பீஜ மந்திரமும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை அடையணுங்கிறதுக்காக உங்க அப்பாவை அவங்க தான் கடத்திக்கிட்டு போய் வச்சிருக்கிறாங்க. மரக்கிளையில மஞ்சக்கொடி ஆடினதுக்கு அர்த்தம் இப்ப புரியுதா? மோகினியும் நம்பியாத்திரியும் செத்து போன அன்னைக்கு ஆரம்பிச்ச யுத்தம் மறுபடியும் இப்ப தொடங்கறதுக்கு அடையாளம் தான் அது. அப்போ அந்த மந்திரவாதியோட பங்களாவுல உங்க உமா இருந்ததுக்கு காரணம்? உமா மாதிரி ஒரு தெய்வ பக்தி உள்ள பொண்ண நீ பார்த்திருக்கவே முடியாது. அந்த மோகினி பங்களாவுக்கு கோயில் தீர்த்தத்தை கொண்டு போய் தெளிச்சுக்கிட்டு வரணும்னு நான் தான் சொன்னேன். அப்ப எந்த வித பயமும் இல்லாம போனவா உமாதான். அதனாலதான் கெட்ட சக்திகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துற தெய்வ சக்தியா உமாவை அனுப்பிச்சு வச்சு. ஒரு பெரிய தெய்வ காரியம் நடக்க போது, அந்த சமயத்துலதான் நீ வாழ்க்கப்பட போற புருஷனையும் சந்திக்க போறேன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சித்தரோட ஆத்மா தெய்வத்தோட ஐக்கியம் ஆகணும்னா பௌர்ணமி அன்னைக்கு தெய்வம் வந்தே ஆகணும். அததான் அவர் குறிப்பில் எழுதியிருக்காரு. அதுக்குள்ள உங்க அப்பாவை கோயில் சந்நிதிக்கு கூட்டிட்டு வரணும். அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவா. சாக்கும் போது உன் அன்பு என்ன சொன்னா? அப்பா கோவில் இடிஞ்சிடுச்சுன்னு மூணு வார்த்தை தான் சொன்னா. சித்தரை சமாதி அடைய விடாம மோகினி நம்பியாத்திரியும் செத்தாங்களே, அந்த இடம் தான் இடிஞ்ச கோயில். அங்கதான் உங்க அப்பாவை அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இடிஞ்ச கோயில் எங்கன்னு உமாக்கு தான் தெரியும். வா உமா. 25 வருஷம் கழிச்சு நான் குகையை விட்டு வெளியே வந்தது சித்தருக்காக பூஜை பண்ணத்தான். முடிஞ்ச அவரை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். ரகு, அவரை எப்படியாவது காப்பாத்துப்பா. வாங்க மாப்பாளா. நம்பியாத்திரியோட நடமாட்டம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரகு, நீ மட்டும் நம்பிக்கையோட இருக்கணும். ஆமா, Oh!
ரகு. ரகு, ஹலோ, 1202 ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட் இமிடியட்லி டு மெட்ராஸ் சார். நான் கம் சூன். எஸ் சார், நான் உடனே மெட்ராஸ் கிளம்பி வரேன். சாமி, பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் விசேஷ பூஜைகள் ஏதாவது இருக்கா? ஆமா தம்பி, அன்னைக்கு தான் சுத்தி இருக்கிற 7 அம்மன் கோவில் பூசாரி இங்க வரப்போறாங்க. அவங்க இந்த நாகாளி அம்மனுக்கு பூஜை பண்ணி புத்துக்கு விளக்கேற்றுவாங்க. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு தடவைன்னு 7 தடவையும் மணி அடிக்கும். அந்த 7வது மணி அடிக்கும் போதுதான் கடவுள் தோன்றுவார்னு சித்தர் எழுதி வச்சிருக்காரு. தம்பி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாக்கியத்தை எனக்கு அந்த நாகாளி அம்மன் கொடுத்திருக்காள், அத நினைச்சிட்ட. இயற்கையோட இந்த சத்தங்கள்லாம் என்னோட காதல் மாதிரி. நானே இருந்துட்டாரா? எப்போ இருந்துகிட்டே இருக்கும்? அப்படிலாம் சொல்லாதீங்க. பயப்படாத, நான் சாக மாட்டேன். அப்படியே செத்துட்டாலும் உயிரோட வேர்ப்பேன். ஆமா பத்மா, நான் உனக்குள்ள இருப்பேன். அதோ தெரியுது அந்த தொடுவானம். ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு நட்சத்திரம் தெரியும். அந்த நட்சத்திரத்திலையும் இருப்பேன். நீ தினமும் என்னை பார்க்கலாம், என் கூட பேசலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் நானும் நீயும் அந்த வானத்துல ஜொலிச்சுக்கிட்டே இருப்போம். அழாத. கவலைப்படாத பத்மா, இங்க பாரு, நான் முழுசா குணமாயிட்டேன். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த தீவிரவாதி குரூப்பை பிடிச்சிடணும்னு நினைக்கிறேன். குட், மேக் இட் ஃபாஸ்ட். உங்க தங்கச்சி படிச்ச வருஷத்துல அவளுடைய கிளாஸ்மேட் சொன்னீங்கல்ல,
Yes. Ah, here he is. Very brilliant student. என்னமோ தெரியல பாதிலே படிப்ப டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அவனுடைய அட்ரஸ் அதுலயே இருக்கு. இந்த போட்டோ நான் எடுத்துக்கலாமா? Take it. Thank you. இந்த போட்டோ இதற்கு ஆள தெரியுமா? தெரியும் சார், சரவண பக்கத்து வீட்டில் தான் குடியிருந்தார். இப்போ எங்க இருக்காரு தெரியுமா? அது தெரியாது சார். ஆனா பாவம் சார் அந்த பையன். ஏன்? அவன் உயிர்க்குயிரா நினைச்சிட்டு இருந்த அக்கா புருஷனை அநியாயமா அடிச்சே கொண்டுட்டாங்க பெரிய இடத்த ஆளுங்களுடைய ரவுடி பசங்க. ஓஹோ, இதை பத்தி அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஏழைப்பாழைங்க கொடுக்குற ரிப்போர்ட் ஏது சார் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல? நீ எலெக்ஷன்ல நிக்க போறியா? இல்ல சார். அப்ப சரவணை பத்தி மட்டும் சொல்லு. அவரை பத்தி வேற எதுவும் தெரியாது சார். புருஷன் செத்த அதிர்ச்சியில அவங்க அக்காவுக்கு மூளை குழம்பி போய் பைத்தியகார ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. ஒரு பெரிய அதிர்ச்சியில பாதிக்கப்பட்ட இவங்க மனசுல பதிஞ்சிருக்கிறது தம்பி சரவண இந்த ரெண்டு வார்த்தைங்க தான். நீங்க போட்டோல காமிச்சீங்க சரவண, அவரு அக்கா இவரை உயிரியே வச்சிருக்கிறார். மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து அக்கா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருப்பாரு. கடவுளை பார்த்தேன், கடவுளை பார்த்தேன். சாரி, உங்களுக்கு ஒன்னும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இஸ் ஆல் பியூலியர் பேஷண்ட். சமீபத்துல சரவண இங்க வந்தாரா? எஸ், 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாரு. அன்னைக்கு பார்த்து லிப்ட் ஒர்க் பண்ணல. அக்காவத்தை கையாலேயே தூக்கிக்கிட்டு 3வது மாடிக்கு வந்தாரு. ஓ, சரவணனுக்கு ஒரு கால் ஊனம் இல்ல? கால் ஊனமா? இல்லையே. He is as strong as a sportsman. ஓ, ப்ளீஸ் கம் இன். இவங்க தான் அம்மா. சரவணன் வந்திருக்காருமா? சரவணா, சரவணா, பரவாயில்லையா? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுமா. நாம போற வழியில ஒரு ஆபத்தான நீர்வீழ்ச்சி இருக்கு. அது தாண்டி போனாதான் இடிஞ்ச கோவில் அடைய முடியும். அப்பாவை காப்பாத்துறதுதான் முக்கியம். வழியில எனக்கே கூட ஏதாவது ஆனாலும் நீங்க நிக்க கூடாது. செய்வீங்களா? சத்தியமா? உமா, நான் ஒன்னு கேக்கட்டுமா? எனக்காக காத்திருந்து குகையம்மா சொன்னாங்களே, ஒருவேளை நான் வராம இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? காலம் பூரா உங்களுக்காக காத்திருந்து பார்த்துட்டு அந்த நினைப்பிலே செத்து போயிருப்பேன். உமா, உமா, உங்களை என்னோட சேர்த்து வச்சதே அந்த நாகக்காளி அம்மன் தானே. நான் மனப்பூர்வமா நம்புறேன். சித்தரோட கோயிலுக்கு உண்மையிலே சக்தி இருக்கு. சக்தி இருந்தா அந்த கோயில் ஏன் வெடிச்சு சிதற போகுது? என்ன சொல்றீங்க சரவணன்? உன்னோட உயிருக்கு ஆபத்துங்கிறப்போ என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல. அந்த கோயிலுக்கு பாம்பு வைக்க வந்த தீவிரவாதியே நான் தான். ஆமா திவ்யா, ஆனா எத்தனையோ அயோக்கியங்களை அழிச்ச இந்த தீவிரவாதியோட மனசுல இருந்து உன்னை அழிக்கிற சக்தி மட்டும் இல்லாம போச்சு. இப்போ எங்க ஏகத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்மள பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னோட உண்மையான பேர் தெரிஞ்ச உன்னை இனிமே உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ இந்த ஊரை விட்டு போயிடு. தப்பா சொல்றீங்க சரவணன். நாம இந்த ஊரை விட்டு போவோங்கறதா சரி? திவ்யா, என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு ஒண்ணுதான் உங்களை தப்பான வழியில இருந்து காப்பாத்த போற ஒரே சக்தி. எங்கே போனாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நீ சொன்னதுல பாதிதான் கரெக்ட். உன்னோட உயிர் போறது உண்மை. ஆனா சர்வனா நீயோ பிரிய மாட்டீங்கன்னு சொன்ன பாரு, அதான் தப்பு. விகாஸ், வேண்டாம் விகாஸ். என்னடா வேண்டாம்? ஆயிரக்கணக்கான ஏழுங்க வாழ்றதுக்கு ஆரம்பிச்ச நம்ம ஏக்கம் அல்ப ஒரு பொண்ணால அழிஞ்சிடக்கூடாது.
அவாளியர் தான் நியாயம். வேண்டா விகாஸ், வேண்டாம். சரவணா, கதற கதற உங்க அக்கா புருஷனை அடிச்சு கொண்டாங்களே, அது மறந்துட்டியாடா? அக்கிரமத்தை அழிக்க வந்து நீ கேவலம் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியே. உருகைய மறந்து நீ இனிமே உயிரோட இருக்க கூடாது. கொள்கைங்கிற பேர்ல முட்டாள் தான் நடந்துக்காது, என்ன மிருகமாக்கிறாத. என்னோட சாவாவது நம்ம கொள்கைய உனக்கு ஞாபகப்படுத்தணும். வேண்டாம் விகாஸ், மேல வந்து விகாஸ் உண்மையில சத்தியமா சொல்றேன், நம்ம இயக்கத்தோட கொள்கையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கையை கொடு. மந்திரத்தை சொல்லு. இல்ல வேண்டா. சித்தரோட ரத்தம் வெளியே வந்தா பீஜ மந்திரம் கிடைக்காது. சித்தரோட ரத்தம் சூடேறணும். மயங்குற மயக்கத்துல தானா மந்திரம் வெளியே வரும். நீங்க போங்க, சித்தர நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஓ சக்தி,
சொல்லு, இன்னைக்கு கோயில் அடிக்க போற ஏழாவது மணிதான் உனக்கு அடிக்க போற கடைசி மணி. சொல்லல, இந்த ஜென்மத்தில் நான் உன்னை முக்தி அடைய விட மாட்டேன். ரிமோட் கண்ட்ரோல் ரெடியா? ரெடி. நீ சொன்ன மாதிரி ஏழு பூசையில ஒருத்தனை கடத்திட்டு வந்துட்டான். அம்மா விகாஸ் இங்க வேலையை கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் போயிட்டான். ஓகே, கவனமா கேட்டுங்க. நான் ஒருத்தன் தான் இன்னைக்கு கோயிலுக்கு பாமோட போறேன். அங்க இன்னைக்கு விசேஷ பூஜை நடக்க போகுது. அப்ப ஏழு தடவை கோயில் மணி அடிக்கும். ஏழாவது மணி அடிக்கிறப்போ ரிமோட் ஆன் பண்ணிடுங்க. கோயில் சாம்பல் ஆயிடும். அந்த ஏழாவது மணி தான் இந்த முட்டாள் ஜனங்களோட மூடநம்பிக்கைக்கு நாம் அடிக்க போற சாவு மணி. அதுக்கு மேலையும் கடவுள்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது அந்த கோயில காப்பாத்துட்டு. ஞாபகம் வச்சுங்க, ஏழாவது கோயில் மணி. ஓம் ஸ்ரீ மாதே நமஹ.
அதனால கோவிலை விட்டு தள்ளி எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க.
தனியா வந்து எடுத்துரு, இல்ல உன் அக்காவோட உயிருக்கு ஆபத்து. Thank you.
கட்டும் இல்ல சார். திவ்யா, உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. தேவ என்ன படிச்சதே உங்களோட வாழ்றதுக்காக தான். அப்புறம் நான் எப்படி உங்களை விட்டு பிரிவேன்?